வெல்கம் டு கதைவசனம் சேனல். இன்னைக்கு நம்ம 2021 அமேசான் பிரைம் வீடியோல வெளியான பலின்ற ஒரு மராட்டி ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன பையன் நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேக்குது, அம்மா கிட்ட ஓடிவானு. இந்த பையனும் அந்த குரல் கேக்குற இடம் பார்த்து ஓடுறான். அங்க ஒரு ஓட்டை இருக்கு ஒரு கதவுக்குள்ள. அந்த ஓட்டைக்குள்ள எட்டி பாக்குறப்போ அதுல இருந்து ஒரு கை வருது. இங்கதான் நம்ம படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே 8 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இங்கதான் நம்ம படத்தோட ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்கறாங்க. இவருக்கு ஒரு பையன் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட பையன் கிரிக்கெட்ல சூப்பரா விளையாடுறனால அன்னைக்குதான் மேட்ச் இருக்கு, சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுல அப்பாவும் பையனும் ரொம்பவே பாசமா இருக்க நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு அவங்க பையனோட கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்காக போறாரு. அவங்க பையனும் சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான், இவரும் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பையன் மயக்க போட்டு கீழே விழுந்துறான். இப்ப ஹீரோக்கு ரொம்பவே பதறி போயிருது. அவங்க பையனை வேகமா தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அங்க அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க பையனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் நான் நினைக்கிறேன், வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தராரு. இவரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க பையனை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த பையன் என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, இனிமே கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டல, நீ இங்கதான் பிறந்த தெரியுமா, உனக்கு சீக்கிரமா எல்லாமே குணமாயிடும், அப்புறம் பழையபடி கிரிக்கெட் விளையாடுவ பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பையன் கிட்ட அந்த பையன் பிறந்தப்போ ஒரு டாக்டர் கூட போட்டோ எடுத்திருந்திருப்பாங்க. அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல் தான் இது. இப்ப அவரை பார்க்கதான் வந்திருக்காங்க, ஆனா அங்க வேற ஒரு டாக்டர் இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்களோட பொண்ணு தான், நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம், என் அப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா, அதனாலதான் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இவங்க பேரு தான் டாக்டர் ராதிகா. இவங்களும் அந்த பையனை ஃபுல்லா செக் பண்ணிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பியூன் ராஜாராம் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போற வழியில இன்னொரு பையன் ரொம்ப கத்துற மாதிரி கேக்குது. இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் அந்த ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் வழியில ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டாக்டர் ராதிகா வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்பதான் சொல்றாங்க, அந்த பையனை கேன்சர் இருக்கு, ரொம்ப வலிக்குது, அதனாலதான் துடிக்கிறான்ட்டு. இப்ப நம்ம ஹீரோட பையனும் திருப்பி அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பையனே பாத்துட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையனும் நம்ம ஹீரோட பையனை பாத்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஹீரோ அவரோட பையனை கூட்டிட்டு வரும்போது இன்னொரு டாக்டரை பாக்குறாங்க. இவர்கிட்ட ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என் பையன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தான், அப்ப கூட நான் அவங்களை சந்திச்சிருக்கேன்னு. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோட பையனுக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பியூன் ராஜாராம் என்ன சொல்றாருன்னா, நீங்க டெஸ்ட் எடுக்கும் போது கீழே போய் பில் கட்டிடுங்கன்னு. அதனால ஹீரோவும் கீழே பில் கட்ட போயிடுறாரு. அந்த நேரத்துல அவங்களோட பையனுக்கு எல்லா டெஸ்டும் முடியறனால வெளியே வந்துடுறான். அப்புறம் அந்த இன்னொரு குட்டி பையன் இருந்திருப்பாங்க ஒரு ரூம்ல, அந்த பையனை பார்க்க போறான். அந்த பையன் பேர் பாஸ்கர். அவன் ஒரு ஜன்னல் வழியா இன்னொரு பழைய பில்டிங்க பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோட பையன் அந்த பையன் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பாஸ்கர் பையன் என்ன சொல்றானா, என் அம்மா அந்த பழைய பில்டிங்ல தான் இருக்காங்க, அவங்க இங்கதான் நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க பேர் எலிசபெத், அவங்க எல்லா நோயும் குணப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட பையனும், அப்படியா, நான் உங்க அம்மாவை பாக்கலாமான்னு கேக்குறப்போ, நான் என் அம்மா கூட போன்ல தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போனை தேடுறான். அதுக்கப்புறம் ஹீரோட பையன் கிட்ட, வா நான் என் அம்மா நேர்ல காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பழைய பில்டிங்க்கு ஹீரோட பையனே கூட்டிட்டு போறான் அந்த பாஸ்கர். அந்த பில்டிங் ரொம்ப நாளாவே பூட்டி தான் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல. அதனால அந்த பாஸ்கர் என்ன பண்றானா, ஏனி வச்சு ஏறுறான். அது ஹீரோட பையனும், நானும் வரேன்னு சொல்றப்போ, இல்ல என் அம்மா உன்னை வர சொன்னாதான் நீ வரணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பால தூக்கி போட்டு போயிடுறான். அதை திறந்து பாக்குறப்போ அதுக்குள்ள ஒரு மேப் மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும் போதே ஹீரோ, அப்புறம் அந்த டாக்டர் ராதிகா, பியூன் ராஜாராம் சொல்லிட்டு எல்லாருமே பசங்களுக்கான தேடி வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோட பையனை அங்க கிடைக்கிறான். ஹீரோ, நீ இவ்வளவு நேரம் எங்க போனு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் டாக்டர் ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பில்டிங்கோட சாவியை கொண்டுட்டு வந்து அந்த பில்டிங்க தரங்க, உள்ளதான் பாஸ்கர் இருப்பான், எப்படியாவது அவனை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பாஸ்கருக்கு நீ யாருமே கிடையாது, ஒரு அனாதை தான், நாங்க தான் என்ஜிஓ கிட்ட இருந்து காசு வாங்கி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், இப்பயும் கேன்சரோட கடைசி ஸ்டேஜ்ல தான் இருக்கான், இப்படிதான் நான் அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய தடவை ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் அவரோட பையனும் அங்க இருந்து வரப்போ ஹீரோட பையன் என்ன சொல்றானா, பாஸ்கருக்கு அம்மா இருக்காங்க, அதுவும் அவங்க பேர் எலிசபெத்னு சொல்றான். இப்ப அந்த பழைய பில்டிங்குள்ள அந்த பாஸ்கரை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பேய் அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. கிட்ட வந்துட்டு பாஸ்கரை பிடிக்குது. ஆனா பாஸ்கர் திரும்பி பார்த்துட்டு அந்த பேயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். திரும்ப ஏதோ பொண்ணு பேசுற மாதிரி வாய்ஸ் கேக்குது. அந்த கதவுல இருக்க ஓட்டைக்குள்ள தலையை விட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட பையன் நல்லா தூங்கிடுவான். அப்ப டாக்டர் ராதிகா ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் டாக்டர் ராதிகா லைட்டா அழுகிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஹீரோட பையனும் முழிச்சிடறான். அப்புறம் பாஸ்கர் வந்து நம்ம ஹீரோட பையனை விளையாடுறதுக்காக கூப்பிடறான். நம்ம ஹீரோட பையனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அந்த பாஸ்கர் போயிடுறான். இந்த பக்கம் டாக்டர் ராதிகா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பாஸ்கருக்கு ஒரு ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம், ஆனா கடைசியில எங்களால காப்பாத்த முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள பாஸ்கர் வந்து ஒரு டெட் பாடி மாதிரி கிடக்குறத அந்த ஹீரோட பையன்
பாக்குறான். இத பார்த்தனே ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரத்துல மயக்கப்பட்டு விழுந்துறான். பியூன் ராஜாராம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உங்களோட பையன் மயக்கப்பட்டு விழுந்துட்டான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அப்புறம் எல்லாரும் பதறி போய் ஹீரோட பையனை அட்மிட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோட பையன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, நீ எதுக்கு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போன, எதை பார்த்து மயக்கப்பட்டு விழுந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் பாஸ்கரை பார்க்க தான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் பாஸ்கர் என்ன சொன்னா, எலிசபெத் பத்தி யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோட பையன் என்ன சொல்றானா, இந்த பழைய பில்டிங்ல இருக்க அந்த ஜன்னலுக்குள்ளதான் அந்த அம்மாவும் இருக்காங்க. அவங்க பேர் தான் எலிசபெத். அவங்க கிட்ட பேசணும்னா இங்க கூட ஒரு போன் வச்சிருக்கதா பாஸ்கர் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு புரிய வருது, முன்னாடி பாஸ்கர் எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருப்பானோ அதே ரூம்ல தான் இப்ப ஹீரோட பையனும் அட்மிட் ஆயிருக்கான். அப்புறம் ஹீரோட பையன் ஹீரோ கிட்ட, இந்த போன் இங்கதான் இருக்கு, போய் தேடுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்கவும் ஹீரோவும் போய் தேடுறாரு, நாங்க எந்த போனுமே இல்ல, இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னா இன்னும் நிறைய காசு செலவாகும், அதனால நான் வீட்டுல போயிட்டு காசு எடுத்துட்டு வரேன், அதற்கு இங்க பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்க பையனை விட்டுட்டு போறாரு. அப்புறம் பியூன் ராஜாராம் கிட்டையும், என் பையனை நல்லா பாத்துக்கோங்க, நான் தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி எலிசபெத் நீங்க ஏதாவது நர்ஸ் வேலை பார்த்தாங்களான்னு கேக்குறப்போ அந்த ராஜாராம் என்ன சொல்றாருனா, இல்லையா அந்த மாதிரி பேர்ல யாருமே இங்க வேலை பார்க்கலன்னு சொல்றாரு. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்படுறனால வீட்டுக்கு போயிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோட பையன் என்ன பண்றானா, அந்த போன் எங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப இவனோட கைக்கு மட்டும் அந்த போன் கிடைச்சிருது. எவ்வளவோ கால் பண்ணி பார்த்து எந்த காலும் போகல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த போனுக்கு ஒரு கால் வருது. எடுத்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, எலிசபெத் நீங்க எல்லாரோட நோயை குணப்படுத்துவீங்கன்னு பாஸ்கர் சொன்னா, எனக்கும் ரொம்ப வலிக்குது, என்னோட நோயை குணப்படுத்துவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த ஜன்னல் வெளியா தான் பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த பழைய பில்டிங்ல இருக்க அந்த ஜன்னல்ல ரெட் கலர்ல லைட் எரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு கையும் ஆடுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட பையனும் கையாட்டுறான். நீ என்கிட்ட வா, அப்பதான் உன்னை குணப்படுத்த முடியும்னு சொல்றப்போ அந்த பேப்பர் பால்ல இருந்த மேப்பை வச்சு இவனும் அங்க போறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க வந்துடுறாரு. வந்துட்டு பாக்குறப்ப அவங்களோட பையனை காணும். அப்புறம் அந்த பியூன் ராஜாராம் கிட்ட, என் பையன் எங்க, ஒருவேளை எலிசபெத்தை பார்க்க போயிருப்பானுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா அந்த ராஜாராம்க்கு லைட்டா ரியாக்ஷன் மாறுது. அப்புறம் ஒரு ஆளுக்கு கால் பண்றாரு. யாருக்குன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலோட டீனான அந்த டாக்டருக்கு தான். அவருக்கு கால் பண்ணி இன்னொரு பையனும் அந்த எலிசபெத்தை பாத்துருக்கதா அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கான்னு சொல்றப்போ யார் அந்த பையன்லாம் விசாரிக்கிறாரு. சரி, என்னோட பொண்ணு ராதிகாக்கு மட்டும் இது தெரிய வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பக்கம் அந்த ஹீரோட பையனை அந்த பழைய பில்டிங்ல காமிக்கிறாங்க. அதே இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப அதே மாதிரி அந்த பேய் ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு கை மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த கை ஹீரோட பையனை தொட்டதுக்கு அப்புறம் அந்த பேயோட ஃபேஸ காமிக்கிறாங்க. ரொம்பவே நார்மலா இருக்கு. இதனால்தான் பாஸ்கர் அந்த பேய பார்த்தப்ப கூட சிரிச்சிருப்பான் போல. ஏன்னா அந்த பேயோட முகம் ரொம்பவே நார்மலா இருக்கு. இதை பார்த்தோன்னா ஹீரோட பையனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்னோட ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸும் கேக்குது. இவனும் அந்த கதவுல இருக்க ஓட்ட வெளியே எட்டி பாக்குறான். அதுக்குள்ள பியூன் ராஜாராம் வந்து மயக்க ஊசி போட்டுட்டு நம்ம ஹீரோட பையனை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோட பையனை திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப இன்னொரு டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ என்ன கேட்டுட்டு இருக்காருன்னா, எலிசபெத் நிஜமாலே இங்க ஒரு நர்ஸ் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த பேர்ல எல்லாம் இங்க எந்த நர்ஸுமே வேலை பார்க்கல, பாஸ்கர் தான் எலிசபெத் சொல்லிட்டு அவனை இமேஜின் பண்ணி ஒரு கேரக்டர் வச்சிருந்தான். இப்ப அதை வந்து உங்களோட பையன் கிட்ட சொல்லிட்டே இருந்தனால உங்களோட பையனை அதை நம்பிட்டான், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த மட்டும் டாக்டர் ராதிகா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்றாரு. அது ஏன் கேக்குறப்போ, இல்ல அவங்க கொஞ்சம் எமோஷனலான டைப், பாஸ்கர் இறந்து போனதே அவங்களால தாங்க முடியல, இப்ப உங்களோட பையனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, இதெல்லாம் கேட்டா அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுது. அப்ப ஹீரோட பையனும் கண் முழிச்சிடறான். நான் இது எலிசபெத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ அவன ஏதோ சின்ன பையன் தான் உளறான்னு சொல்லி இவரும் கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அந்த மேப்பையும் கொடுத்துட்டு, நீங்களும் போய் எலிசபெத்தை பாருங்க, என்னோட நோயை குணப்படுத்துறதா என்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப அடம்பிடிக்கிறான். சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே இறங்குறாரு. அப்புறம் அந்த பேப்பரை கசக்கியும் போடுறாரு. சரி அந்த பேப்பர்ல அப்படி என்னதான் அந்த மேப்ல போட்டிருக்குன்னு சொல்லி எடுத்து பாக்குறப்போ அதுல மேப் இல்லாம ஏதோ டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல பேஷண்டோட பேரு ஜிம்மின் இருக்கு, அப்புறம் பேரண்டோட பேரு எலிசபெத் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அந்த பேப்பரை கசக்கிறப்போ அவரோட கை ஃபுல்லா ரத்தம் ஆயிடுது. திருப்பி அந்த பேப்பரை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவரோட கையில எந்த ரத்தமும் இல்ல. என்னடா இப்படி பேப்பர்ல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறாரு. திருப்பி அந்த பேப்பர் எடுத்து பாக்குறப்போ அதுல மேப் மட்டும்தான் இருக்கு. சரி அந்த பில்டிங் போய் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு ஹீரோவும் அங்க போறாரு. இப்ப அந்த பில்டிங்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்தனே ஹீரோவும், சரி நான் வந்துடுறேன், அவங்களை காப்பாத்திடுறேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கா, ஒரு படிக்கட்டுல ரெண்டு பேரும் ஏறிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு கதவு மாதிரி வருது, டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சிருது. எப்படிடா டக்குன்னு அந்த உருவம் மறைஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த கதவுக்குள்ள எட்டி பாக்குறப்போ அங்க உள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணு எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல யாரோ வந்து நம்ம ஹீரோக்கு மயக்க ஊசி போட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ கண்முழிச்சு பாக்குறாரு, ஒரு ஆம்புலன்ஸ் குள்ள இருக்காரு. அங்க பக்கத்துல பியூன் ராஜாராமும் இருக்காரு, அப்புறம் அந்த பெரிய டாக்டரும் இருக்காரு. இப்பதான் புரிய வருது அந்த மயக்க ஊசி போட்டது பியூன் ராஜாராம் தானு. அப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்க ஹாஸ்பிட்டல்ல எலிசபெத் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நான் போய் பாக்குறப்போ அந்த பழைய பில்டிங்ல ஏதோ ஒரு பொண்ணு மாட்டிட்டு இருக்கா, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பெரிய டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பாஸ்கருக்கு இருந்த பிரச்சனை தான் உங்க பையனுக்கும் இருந்துச்சு, இப்ப உங்க பையன் கிட்ட இருந்து உங்களுக்கும் வந்துருச்சு, எலிசபெத் நீங்க யாருமே இல்ல, நீங்களாதான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, இல்ல நான் ரெண்டு கணல பார்த்தேன், அங்கதான்
எழுதிட்டு இருந்தான்னு சொல்றப்போ இங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு பேப்பர்ல பேரண்டோட நேம்ல எலிசபெத்த பாத்தேன்னு சொல்லிட்டு அந்த மேப்பையும் குடுக்கறாரு. ஆனா அதுக்குள்ள இப்ப அந்த மேப் மட்டும் தானே இருக்கு, அதனால அந்த பெரிய டாக்டர் சுத்தமா நம்பவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த பெரிய டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டவுட் நேர்ல பார்த்து கிளியர் பண்ணிடுவோம், வாங்க அந்த பில்டிங்கே போலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த பில்டிங்க்கு போறாங்க. இப்ப முன்கேட்டை திறந்துட்டு அவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டருக்கு உடம்பு சரியில்லாதனால ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாரு. இப்ப ராஜாராமும் நம்ம ஹீரோ தான் எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு பொண்ணு கூட அங்க இல்ல. அப்புறம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஏதோ இமேஜின் பண்ணிட்டு இருந்திருப்பேன் போல, முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பணும்ன்றாரு. அதுக்கு அந்த பெரிய டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட பையனோட ட்ரீட்மெண்ட் இங்கதான் பாத்துட்டு இருக்கோம், இன்னும் ட்ரீட்மெண்ட் மிச்சம் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவும் நம்மளோட பையனோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டாக்டர் ராதிகாவை பார்க்க போறாங்க. அவங்களோட பையனோட எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. அதுல பாக்குறப்பதான் தெரியுதா அவங்களோட பையனுக்கு கேன்சர் இருக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செமையா ஷாக் ஆயிடுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. அதுக்கு டாக்டர் ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு ஆபரேஷன் தான், அது பண்ண எல்லாமே சரியாடு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நிறைய பணம் செலவாகுமேனு கேக்குறப்போ, எங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் தெரியும், அவங்க கிட்ட சொன்னா நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணி தருவாங்க, உங்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல சில என்ஜிஓல இருந்து நிறைய ஆட்கள் எல்லாம் வராங்க. இந்த பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சேர்த்து வச்சு வீடியோ எடுக்கிறாங்க. இதை ஆன்லைன்ல போடுறப்ப நிறைய ஃபண்ட் ரைஸ் ஆகுது. நாலே நாள்ல ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா காசுமே கலெக்ட் ஆயிடுது. அடுத்த சீன்ல ஹீரோட பையன் ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சான்னு கேக்குறப்போ அங்க பக்கத்துல ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்களோட முகத்தை நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நர்ஸ் தான் எனக்கு எல்லாமே குணப்படுத்தினாங்க, இவங்க தான் எலிசபெத்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நர்ஸ் ஒரு ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறாங்க. அவங்க எட்டி பாக்குறப்போ அவங்க ஒரு பெயின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த நர்ஸ் துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோ ஓடுறாரு. இந்த பக்கம் ஹீரோட பையனுக்கு கண்ணு வாயின்னு சொல்லிட்டு ரத்தமா வந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ முழிச்சிடுறாரு. பார்த்தா இது அவரோட கெட்ட கனவு தான். இப்ப அடுத்த சீன்ல அந்த என்ஜிஓ சேர்ந்த எல்லா ஆளுங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட எல்லா ஃபண்டும் ரைஸ் ஆயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா காசும் உங்க கையில கிடைச்சிடும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ராதிகா என்ன சொல்றாங்க, இன்னைக்கே சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. அப்புறம் அந்த என்ஜிஓல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இது வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம், ஆனா உங்களோட பையனுக்கு மட்டும் தான் நாலு நாள்ல இவ்வளவு காசு கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் அவங்களோட பையன் கிட்ட போய், இன்னைக்கு உனக்கு சர்ஜரி இருக்கு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும், அதுக்கப்புறம் நீ பழையபடி கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு சர்ஜரி எல்லாம் வேணாம், எலிசபெத் கிட்ட கூட்டு போங்க, அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவரோட பையனு பேசிட்டு இருக்கும் போது அந்த ராஜராம் பியூன் வந்துடுறாரு. பையன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்க வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கிட்டத்தட்ட பியூன் ராஜராம் என்ன பண்றாருன்னா, ஹீரோ திரும்ப அந்த பில்டிங் போகாம இருக்காரான்னு பாத்துக்கிற வேலை தான். இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த என்ஜிஓ மேல ஒரு டவுட் வருது. அதனால அவருக்கே தெரியாம அவரோட போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறப்பதான் யாருக்கெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறாரு. அதுல அந்த எலிசபெத்தோட போட்டோவும் இருக்கு, அவங்களோட பையனுக்கா ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே புரிய வருது, அப்ப எலிசபெத் நீங்க ஒரு நர்ஸ் வேலை பார்த்திருக்காங்க, அப்ப அந்த பெரிய டாக்டரும் ராஜாராமும் போய் தான் சொல்லிருக்காங்கன்னு. இப்ப ராஜாராம கேட்டா எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் சொல்லிட்டு ராஜாராம் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ராஜாராம் என்ன சொல்றாருன்னா, 8 மாசத்துக்கு முன்னாடி இங்க எலிசபெத் ஒரு நர்ஸ் வேலை பார்த்தாங்க, அவங்களோட பையனுக்கும் இதே மாதிரிதான் பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் என்ஜிஓல காசு கலெக்ட் பண்ணிருந்தோம், அவங்களோட பையனுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் இறந்து போயிட்டான், அந்த டாக்டர் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மன ரீதியா பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த எலிசபெத். அதுக்கப்புறம் எங்களால அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல, நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு கூட தப்பான மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்கா, அதனாலதான் டாக்டர் என்ன பண்ணாருன்னா அந்த பழைய பில்டிங்ல கட்டி போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா 8 மாசத்துக்கு முன்னாடிதான் அங்க இருந்தா, அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ராஜாராம் கிட்ட ஹீரோ, சரி அந்த ரூமே எனக்கு போய் காமின்னு சொல்லிட்டு அந்த பழைய பில்டிங்க்கே ரெண்டு பேருமே போறாங்க. அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் ராஜாராம் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோவை அந்த ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறாரு. உன்னால எலிசபெத் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்ப ஹீரோவும் எவ்வளவோ கத்தி பாக்குறாரு, ஆனா அவர் கதவே திறக்கல. இப்ப இந்த எலிசபெத்தோட ரூம் கிட்டேயும் போயிடுறாரு. அந்த கதவுல ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, ஆனா அதை யாரும் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த அடைப்பை எடுத்துட்டு பாக்குறாரு, உள்ள யாருமே இல்ல. அப்புறம் கதவை உடச்சிட்டு உள்ளயும் போறாரு. அந்த ரூம்குள்ளதான் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் தான் இவங்களோட பையன் அட்மிட் ஆயிருக்கா அதே ரூம்க்கு எதிர்த்தாப்புல இருக்கும் இல்லையா, அந்த ஜன்னல் வழியா அவங்க பையனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டையெல்லாம் உடச்சிட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, அவங்களோட பையனுக்கு அந்த போன்ல ஒரு கால் வருது. அதுல யாருன்னா எலிசபெத் தான் பேசுறாங்க, என்னோட அப்பா அங்க வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோட பையனை ரொம்ப ஜாலியா இருக்கான். இப்ப ஹீரோவும் அங்க இருந்து கை காமிச்சிட்டே இருக்காரு. இந்த சமயத்துல டாக்டர் ராதிகா அங்க வந்துடுறாங்க, அதாவது ஹீரோட பையன் அட்மிட் ஆயிருக்கு அந்த ரூம்ல. வந்துட்டு ஹீரோ அந்த பில்டிங்ல இருக்கத பாக்குறாங்க. உங்களுக்கு யாருக்குமே எது சொன்னாலுமே புரியாதான், ஏன் திரும்ப திரும்ப இதே பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட பையன் அட்மிட் ஆயிருக்க அந்த ரூமோட ஜன்னல சாத்திடுறாங்க. அப்புறம் அந்த பையனை சர்ஜரிக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு விருப்பம் இல்லாமலே தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் டாக்டர் ராதிகா அப்படி நடந்துகிட்டாங்கன்னு. இப்ப அவங்க இருந்த ரூம்ல பின்னாடி ஏதோ சத்தம் வருது. பார்த்தா அங்க இருக்க ஒரு பெட்ல அந்த எலிசபெத் தான் படுத்து கிடக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன் சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களோட பையன் இறந்து போயிட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்ல, அதனாலதான் இறந்து போயிட்டான், இதை ஒத்துக்கோங்க, இதனால மத்த பசங்க எல்லாம் ஏன் கொலை பண்றீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்புறம் அங்க இருந்து
வந்து ஓட பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள எலிசபெத் வந்து நம்ம ஹீரோட கையையும் பிடிச்சிடுறாங்க. இப்பதான் எலிசபெத்தோட முகத்தை காமிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ரொம்ப அகுரமா பேய் மாதிரி இருக்கு. இப்பதான் புரிய வருது எலிசபெத் வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரு பேய் தான்ட்டு. ஆனா அந்த ராஜாராம என்ன சொல்லிருப்பாருனா, முன்னாடி இங்கதான் அட்மிட்டா இருந்தாங்க, ஆனா ஓடி போயிட்டாங்கன்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களோட ஃபேஸ் எல்லாம் மாறுது. மாறிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாக்ஸ காமிச்சு என் பையன் பையன் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஹீரோவும் அங்கிருந்து எப்படியே தப்பிச்சு வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா ராஜாராம் அப்புறம் அந்த பெரிய டாக்டர் இன்னொரு டாக்டர் சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்காங்க. உள்ள பேய் இருக்கு வாங்க காட்டுன்னு கூட்டிட்டு போறப்போ உள்ள யாருமே இல்ல. அப்புறம் ராஜாராம் வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு மயக்க ஊசியை போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அதே பழைய பில்டிங்ல இன்னொரு ரூம்ல தான் ஹீரோ அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து பாதி மயக்கத்துலதான் இருக்காரு. ஆனா அங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் அவருக்கு கேக்குது. அங்க வந்த டாக்டர் ராதிகா, அவங்களோட அப்பாவான அந்த பெரிய டாக்டர், அப்புறம் இன்னொரு டாக்டரும் இருக்காங்க. அப்புறம் டாக்டர் ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் அந்த ஆபரேஷன் நல்லா பண்ண கத்துக்கிட்டேன், இந்த ஆபரேஷன் நானே பண்றேனேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த இன்னொரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணு படிக்கவே இல்ல, MBBS 3 வருஷம் ஃபெயில் ஆயிட்டா, MBBS டிகிரியே முடிக்காம இங்க நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா, ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டா நம்ம கண்டிப்பா என்னைக்கு மாட்டுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் ராதிகா என்ன சொல்றாங்கன்னா, நான் MBBS முடிக்கலன்னா என்ன, நிறைய ஆபரேஷன் பண்ணி கத்துக்கிட்டேன் இல்லையா, ஆபரேஷன் பண்ணவங்க இறந்து போயிருந்தாலும் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து ஆபரேஷன் எல்லாம் பண்ண கத்துக்கிட்டேன், இப்ப என்னால எல்லா ஆபரேஷனும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சரி நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்பதான் நம்மளுக்கு புரிய வருது எலிசபெத்தோட பையனை கொன்னது அந்த டாக்டர் ராதிகா தான், தப்பான ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இதை எதிர்த்து எலிசபெத் கேட்டனால்தான் எலிசபெத் இந்த நிலைமைக்கு ஆளா இருக்காங்க, அப்புறம் இறந்தும் போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் பாதி மயக்கத்திலேயே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு இவங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டனால ஹீரோவையும் கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. அப்புறம் டாக்டர் ராதிகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட பையனோட ஆபரேஷனையும் நான் தான் பண்ண போறேன், உங்க பையன் உயிரோட இருப்பானாலும் எனக்கு தெரியல, ஆனா அந்த ஆபரேஷனை நான் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ராஜாராம் ஹீரோவை கொலை பண்றதுக்காக வராரு. ஆனா அவரோட பாக்கெட்ல எப்போதுமே ஒரு மயக்க ஊசி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ராஜாராமுக்கே குத்திடுறாரு. இந்த பக்கம் டாக்டர் ராதிகாவை காமிக்கிறாங்க. அவங்களோட அப்பா கிட்ட போன்ல என்ன பேசுறாங்கன்னா, இந்த சர்ஜரி நான் நல்லா பண்ணிடுவேன், நான் நிறைய வீடியோஸ் பார்த்து வேற வச்சிருக்கேன், கண்டிப்பா அதுல எனக்கு நல்ல பிராக்டிஸ் கிடைக்கும் சொல்லி இருக்காங்க. ஆனா திரும்பி பாக்குறப்பதான் தெரியுது ஹீரோட பையன் அங்க இல்லன்னு. அப்புறம் அவங்களோட அப்பா கிட்ட ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க, அந்த பையன் இங்க இல்ல, அந்த பையனுக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இன்னைக்கு எப்படியாச்சும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், நான் நிறைய கத்துக்கணும்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் அவரோட பையனை அங்க இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தின எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்டும் பண்ணிடுவாரு. அப்புறம் நிறைய மீடியா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பத்தின எல்லா உண்மையையும் நியூஸ் சேனல்ல போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த எலிசபெத் ரூம்ல இருக்கும்போது அந்த எலிசபெத் அந்த பாக்ஸ காமிச்சு ஏதோ சொன்னது ஞாபகம் வருது. அதனால போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பாக்ஸ திறந்து பாக்குறப்போ அதுல ஒரு செல்போன் இருக்கு. சாகுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுல வீடியோ ரெக்கார்டா இருக்கு, அதையும் எல்லாருமே பாக்குறாங்க. அதுல அந்த எலிசபெத் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாக்டர் ராதிகா வந்து MBBS படிக்கல, இந்த ஹாஸ்பிட்டல்ல சும்மா வந்தாலே ஏதோ பெரிய நோய் இருக்குன்னு சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணும் அது இதுன்னு சொல்லிட்டு NGO கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஆதரவே இல்லாத குழந்தைங்களுக்கு பண்றனால NGO நிறைய காசு கொடுக்கறனால நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல நம்புறாங்க. அவர் ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைங்களையும் கொன்னுடுறாங்க, இதுல அவங்க நிறைய லாபம் பாக்குறாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எலிசபெத்துக்கு தெரிய வந்தனால்தான் அவங்களை இங்க கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் எலிசபெத் வந்து எல்லாருமா சேர்ந்து கொலை பண்றதும் அந்த வீடியோல ரெக்கார்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்குமே லைசன்ஸ கேன்சல் பண்றாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, டாக்டர்ஸ் உங்களெல்லாம் நம்பி தானே நாங்க வரோம், உங்களை தான் கடவுளா பாத்துட்டு இருக்கோம், ஆனா நீங்களே இப்படிலாம் பண்ணா நாங்க எங்கதான் போவோம் சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோட பையனை வேற ஏதோ டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறப்போ அந்த பையனுக்கு கேன்சர் எல்லாம் கிடையாது, சாதாரண பிரச்சனை தான் தெரிய வருது. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, எலிசபெத்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நிறைய குழந்தைங்களை காப்பாத்ததான் ட்ரை பண்ணிருக்கா, ஆனா அதையும் மீறி அந்த டாக்டர் ராதிகா வந்து ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்களை கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பலின்ற இந்த மராத்தி ஹாரர் படத்தோட கதை முடியுது. இந்த படத்தோட கதை ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்ல இவங்களாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தவங்களாம் கடைசியில வில்லனா இருக்காங்க. பேய் கான்செப்டையும் சோசியல் மெசேஜையும் ரொம்ப அழகா கலந்து சொல்லிருப்பாங்க அந்த படத்துல. ரீசெண்டா வந்த நிறைய படங்கள்ல இது ஒரு பெஸ்ட் ஹாரர் படம்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல படங்களோட கதை கேட்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சேனலோட அப்டேட்ஸ் மற்றும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. டாடா.